வணக்கம் நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்க மிக நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நிறைய பேர் கேட்குறாங்க பெட்ரோல் கார் வாங்கலாமா டீசல் கார் புதுசு வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை செகண்ட் கேண்ட்லேயுமே பெட்ரோல் கார் வாங்கலாமா டீசல் கார் வாங்கலாமான்னு கேட்குறாங்க அதை பற்றியான ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பெட்ரோல் கார் வாங்கலாமா டீசல் கார் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி என்னன்னா இப்போ ஃபஸ்ட் நீங்களே பிளான் பண்ணிப்பாங்க பெட்ரோல் வாங்கலாம் டீசல் வாங்கலாமான்னு அது எது வாங்கலாங்களத பற்றி நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் இப்போ நீங்கள் டெய்லி யூசேஜ் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படியா இருந்தால் நீங்கள் டீசல் கார் எடுக்கலாம் இல்லை நான் வீக்கெண்டு ஒன் டைம் தான் கார் எடுப்பேன் அப்போ தான் எனக்கு அப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் கார் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது டீசல் கார் பொறுத்தவரில் மெயின்டெனன்ஸ் அதிகம் அதுமாதிரி அந்த காரோட இன்சியல் காஸ்ட்டும் அதிகம் பெட்ரோல் கார் பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி அதோடய காசு வந்து பார்த்திங்கன்னா டீசல் காரை விட ஐம்பதாயிரம் ஒரு ரூபா கம்மியாக தான் இருக்கும் ஆன்ரோட் ப்ரேஸில் புது கார் ஓகேவா அப்படிங்கும் போது நம்ம அப்போ நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரரூவா கூட போட்டு நான் டீசல் கார் எடுக்கிறேன் அப்படிங்கிறீங்க அதுக்கான வித்தியாசங்கள் என்னங்கிறத பற்றி நம்ம இப்போ வீடியோவில் வந்து அந்த காரோடய மைலேஜ் வச்சு பெட்ரோல் டீசல் வேல்யூ வச்சு அந்த கார் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ பெட்ரோல் இன்ஜினை பொறுத்தவரையில் ஸ்மூத்தாக இருக்கும் ஒரு லாங் டிரைவோ ஏதோ ட்ரைவ் போகும்போதுமே ஸ்மூத்னஸ் இருக்கும் வண்டியில் ஒரு வைப்ரேஷன் இருக்காது ஆனால் டீசல் இன்ஜினில் சம் வைப்ரேஷன் இருக்கும் அந்த ஸ்மூத்னஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது ஆனால் இப்போ இருக்கற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் டீசல் இன்ஜின் மாதிரியே சாரி பெட்ரோல் இன்ஜின் மாதிரியே டீசல் இன்ஜினுமே நாய்ஸ் இல்லாமல் நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் போது கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்குது டீசல் இன்ஜினில் ஓகே நம்ம அடுத்து பெட்ரோல் டீசலுக்கான அந்த ஃப்யூலை வச்சு அந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டாப் பண்ணிக்க அடுத்து இப்போ நம்ம அந்த பெட்ரோல் கார் ரேட்டு டீசல் கார் ரேட்டை பற்றி பார்க்கலாம் இப்போ குண்டாயில் சார் இந்த கார் வந்து இப்போதே ஆண்ட்ராய்டு பிரைஸ் என்னென்னா பெட்ரோல் வேரியண்ட்டில் ஒரு அப்ராக்சிமேட்டாக பதினாறு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா வருது இதே டீசல் கார் இருந்தால் பதினாறு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் வருது ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் ஓகேங்களா அடுத்து இப்போ அதே இது நம்ம அதோட ஒரு எக்ஸாம்பிள் பெட்ரோல் கார் ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரும் டீசல் கார் ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரும் ஓட்டியிருக்கோம் ரெண்டுக்குள்ளே ஃபியூயல் காஸ்ட் ரேஞ்சை வந்து என்னென்னு பார்த்துருலாம் இப்போ வெங்காயி அல்கசர் காரில் பெட்ரோல் காரை பொறுத்தவரையில் பன்னெண்டு கிலோமீட்டர் கிடைக்கும் இப்போ நம்ம அந்த காரை பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் நம்ம ஆயிரத்தி இரநூத்தம்பது லிட்டர் டீசல் ஃபில் பண்ணியிருப்போம் ஒரு லிட்டர் பெட்ரோல் வெலை அப்ராக்சிமேட்டாக நூற்றி ரெண்டு ரூபா போடுறேன் நூற்றி ரெண்டு ரூபா போடும்போது அதோடய ஃபியூவல் காஸ்ட் என்ன வருதுன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வருது இதே இதே நம்ம டீசல் பார்க்கலாம் டீசலை பொறுத்தவரில் அதேமாதிரி அல்கசார் கா குண்டாய அல்கசாரில் ஒரு லிட்டருக்கு பதினெட்டு கிலோமீட்டருக்கு கிடைக்காதான் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் போட்டிருக்கேன் அதே நம்ம பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டும் போது எண்ணூற்றி முப்பத்தி மூணு லிட்டர் டீசல் வந்து எடுத்துக்குது டீசலோட ரேட் என்னென்னா அப்ராக்சிமேட்டாக இப்போ தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போட்டிருக்கேன் அப்படி போடும்போது டீசலுக்கான ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறுரூவா வருது பெட்ரோல் இந்த டீசல் கார் ரெண்டுக்குமே இந்த இப்போ நம்ம பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரன்னிங் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னாயிரம் ரூபா வருது இது வந்து நம்ம யூஸ் பண்ண ஃபியூயலை பொறுத்தவரை ஐம்பத்தி ஒன்றாயிரூவா வருது பதினஞ்சாயிரம் கிலோமீட்டருக்கு அதே இது வண்டி நம்ம இறக்கும்போது அந்த வண்டிக்கு அந்த ரேட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டு வண்டிக்குமே ஆன்ரோடு ப்ரைஸில் அதேமாதிரி ஐம்பதாயிரரூவா டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ஏற்கனவே ஆன்ரோடு ப்ரைஸில் பெட்ரோல் காரை விட டீசல் கார் ஒரு ஐம்பதா அறுபதாயிரரூவா கூட இருக்குது பட் நம்ம ரன்னிங் காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது பெட்ரோல் காரை விட டீசல் கார் ஐம்பதாயிரருவா நமக்கு மிச்சம் பிடிச்சி தருது அப்போ நம்ம இதையும் அதையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட கிட்டட்டுட்ட இப்போதைக்கு ஈக்குவல் வேல்யூ வந்து ஏன்னா மைலேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால டீசல் காரில் ஐம்பதாயிரரூவா நமக்கு மிச்சம் வருது ஆனால் நம்ம ரன்னிங் காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது டீசல் கார் தான் மிச்சம் கிடச்சிக்கிட்டு இருக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது பெட்ரோல் காரை விட டீசல் கார் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கிடுங்க இதை கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பெட்ரோல் கார் வாங்கலாமா டீசல் கார் வாங்கலாமான்னு ஒரு டிசைட் பண்ணிக்கிடுங்க பெட்ரோல் கார் வாங்குறது தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க பிஎஸ் சிக்ஸு டயரீண்டுக்கு வந்து டீசல் இன்ஜினாக தயாரிக்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அதிகப்படியான செலவு வர்றதுனால காஸ்ட்டு வந்து அதிகமாக வர்றதுனால இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் முன்னணி நிறுவனங்கள் நிறையா அதோட டீசல் இன்ஜினை வந்து ப்ரொடக்ட் பண்ணலை பெட்ரோல் வேரியண்ட் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க ஒரு சில ஃபாரின் கம்பெனிஸ் தான் டீசல் கொடுத்துட்ருக்காங்க டீசல் வருது எஸ்யூவி மாடலாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது செடான் டைப்பு பேக்கில் டீசல் வந்து இப்போதைக்கு இல்லை கொடுக்கல பிஎஸ் சிக்ஸ் வேரியண்டெலாம் கம்மி ஆகிக்கிட்டாங்க அது காரணம் என்னென்னா அதோட இன்சியல் காஸ்ட் அதிகம் டீசலுக்கு அதனால் இப்போ இன்சியல் காஸ்ட்ன்னு சொல்லத விட விஎஸ் சிக்ஸ் தரத்துக்கு இன்ஜினை கொண்டு வரணும்னா ரேட் அதிகம் அதனால் அதை கொண்டு வரலை அதனால் நீங்கள் எல்லாருமே என்ன கேட்டால் என்ன பொறுத்தவரை கேட்டால் பெட்ரோல் காரே வாங்குங்க அதுதான் மெயின்டெனன்ஸ் கம்மி சப்போஸ் இனி ஃபியூச்சரில் டீசல் கார் கொண்டு வந்தாங்கன்னா அதோட இன்ஸ் இன்சியல் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி மைலேஜ் வண்டியோடய மைலேஜை வச்சு அப்ராக்சிமேட்டாக கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் டீசல் இன்ஜின் வாங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றி எதுவும் கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னும் டெக்னிக்கல் வீடியோ இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டடான டெக்னிக்கல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்